சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம தமிழ் சீரியலுக்கு நடிகைகளுக்கு யாரெல்லாம் டப்பிங் கொடுக்கறாங்க, என்னென்ன டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அண்ட் அவங்க எந்த நடிகைகளுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட்டை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ் சீரியல் நடிகர்களுக்கு யாரெல்லாம் டப்பிங் கொடுக்கறாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரு, எந்தெந்த சீரியலுக்கு எந்தெந்த நடிகர்களுக்கு இவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்லயே, அதாவது மேல் டப்பிங் ஆர்டிஸ்ட்லயே இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட். வேற யாரும் இல்ல, ஆர்டிஸ்ட் பிரதீப் குமார் அவர்கள் தான். கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தமிழ் சீரியல்கள் இருக்கும் இல்லையா, அதுல மெயின் லீடா பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அதுல சில முக்கியமான நடிகர் அண்ட் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஈரமான ரோஜாவே இந்த சீரியல்ல பவித்ராக்கு எப்படி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்களோ அதே மாதிரி மெயின் லீட நடிச்சிட்டு இருக்கிற நடிகரான திரவியம் அவர்களும் சொந்த குரல்ல பேசல, அவருக்கும் டப்பிங் தான் கொடுக்கறாங்க. அந்த டப்பிங்க வேற யாரும் இல்ல, பிரதீப் அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. திரவியம் செம்மையா நடிக்கிறாருன்னா அவருக்கு அந்த ஒரு நடிப்புக்கு உயிர் கொடுத்து வாய்ஸா இருக்கிறது இந்த பிரதீப் குமார் அவர்கள் தான். இது மட்டும் இல்ல, திருமணம் சீரியல்ல சிதுவுக்கும் இவர் தான் டப்பிங் பேசியிருக்காரு. அண்ட் பாண்டவர் இல்லம், கண்டு கொண்டேன் இந்த சீரியல்கள் வர மெயின் லீடுக்கும் பிரதீப் அவர்கள் தான் வாய்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, சித்துவோட இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிற ராஜாராணி சீரியல் 2 இதுக்கும் சித்து அவர்களுக்கு பிரதீப் அவர்கள் தான் டப்பிங் பேசிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போற டப்பிங் ஆர்டிஸ்ட் அருண். அருண் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா அதே சேனல்ல சூப்பர் ஹிட்டா ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாரதி கண்ணம்மா சீரியல்ல மெயின் லீடா நடிச்சிட்டு இருக்கிற அருண்பிரசாத் அவங்களுக்கு இவர் தான் டப்பிங் பேசிட்டு இருக்காரு. இந்த சீரியல் எடுக்க ஆரம்பிக்கும் போது அருண்பிரசாத் அவர்களே அவருக்கு ஓனாவே டப்பிங் பேசிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா ஏற்பட்ட இடையூறுகள், அவருக்கு சில ஷூட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, டேட் இல்லாம இருந்தது, இதனால அவருக்கு டப்பிங் பேச ஆரம்பிச்சாங்க. பட் அது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரோட வாய்ஸும் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். அண்ட் நேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வாய்ஸுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகிருக்கு. சோ பாரதி கண்ணம்மா சீரியல்ல அருண்பிரசாத் அவர்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அருண் அவர்கள் தான் வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆனா மகாபாரதம் அந்த ஒரு கதையை மட்டும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த சீரியல்ல டப் பண்ணி எத்தனை தடவை நம்ம சேனல்ல போட்டாலும் அதை மறுபடியும் ரசிச்சு பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்வீட்டான இந்த ஒரு மகாபாரதம் இந்த சீரியலுக்கு கண்டிப்பா டப்பிங் தான் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி நம்ம ரொம்ப ஃபேவரட்டா ரசிச்சு பார்த்த அந்த கரெக்டர்கள்லாம் யாரெல்லாம் நம்ம தமிழ்ல இருந்து டப்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சீரியலையே ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா அது சகுனி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அவருக்கு டப்பிங் பேசிருக்கிறவங்க யார் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம விஜய் டிவில எல்லா ப்ரோமோவுக்குமே கணீர்னு ஒரு குரல் கேட்கும் இல்லையா, அவர் வேற யாரும் இல்ல, கோபி நாயர் அவர்கள் தான். அவரு தான் இந்த சகுனி கேரக்டருக்கு டப்பிங் பேசியிருக்காரு. மேபி அவருடைய வாய்ஸை கேட்கும் போது, கண்டிப்பா அந்த மாடுலேஷனை கேட்கும் போது நீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சகுனி கேரக்டருக்கு கோபி நாயர் அவர்கள் தான் வாய்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணா அப்படின்ற கேரக்டருக்கு ரொம்பவே ஸ்வீட்டா பேசினது வேற யாரும் இல்ல, டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்தசாரதி அவர்கள். அடுத்தது பீஷ்மா அப்படின்ற கேரக்டருக்கு பாலகிருஷ்ணா அப்படின்றவர் தான் வாய்ஸ் பண்ணிருக்காரு. நம்ம தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில டப்பிங் ஆர்டிஸ்ட், அதுவும் மேல் ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்க சொந்த குரல்லே தான் பேசுறாங்க. பட் அதை தாண்டி சில பேருக்கு மட்டும் இந்த டப்பிங் தேவைப்படுது. அதுலயும் பிரதீப் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா இருக்கிற எல்லா சீரியல்களையும் இருக்கக்கூடிய மெயின் லீடுக்கு அவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க்கும் பண்ணிருக்காரு. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.